வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். பள்ளிகள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படுமா? இந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பள்ளிகள் திறக்கப்படுமா? இந்த கேள்வி பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் மத்தியிலையும் வெகு நாட்களா உழவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அன்லாக் 4.0ல கூட மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களோட 9ஆம் வகுப்பு மாணவர்களும் தங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் பள்ளிகளுக்கு போய் தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம், பெற்றோர் அனுமதி கடிதத்துடன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில மாநிலங்கள்ல பள்ளிகள் சோதனை முயற்சியில திறக்கப்பட்டிருக்கிறது கூட நம்ம வீடியோவா போட்டிருந்தோம். தமிழகத்துல இந்த சூழ்நிலையில பெரும் எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருந்தது. அது சம்பந்தமா கடந்த 24ஆம் தேதி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகும் மாணவர்கள் தங்களுடைய ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்காக அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு பகுதி வாரியா பிரிஞ்சு போலாம், ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சு போய் நாள் மாத்தி நாள் டவுட் கேட்டுக்கலாம். டீச்சர்ஸும் அதே மாதிரி 2 நாட்களுக்கு ஒரு முறை பேட்ச் பேட்சா வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே கேள்விப்பட்டோம். இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் நிறைய வந்து வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, ஐயங்களை தீர்க்கிறதுக்கான வகுப்பு மட்டும்தான், சந்தேகங்களை மட்டும்தான் கேட்டுக்க முடியும், வகுப்பா நடத்த முடியாது, பெற்றோர் அனுமதி கடிதம் இல்லாம கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பள்ளிகள்ல போய் டவுட் கேட்கறதுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கூட வெளியிடப்பட்டிருந்தது. கல்வி அமைச்சர் அப்பவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது குறித்து தெளிவான முடிவெடுத்து முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முதல்வர்கிட்ட இருந்து அதற்கான அறிவிப்பு வந்திருக்குது. கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுகிறது. பெற்றோர்கள் மாணவர்களிடம் கருத்து கேட்டு அதுக்கப்புறமா மருத்துவக் குழுவிடம் ஆலோசனை கேட்டு பிறகு பள்ளிகள் திறப்பது பற்றி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்புல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொரோனா தீவிரமா பரவிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல மாணவர்களுடைய நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருக்கிறதா முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அக்டோபர் 1ஆம் தேதி பள்ளிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மருத்துவக்குழு என்ன சொன்னாலும் கூட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கிட்ட கருத்து கேட்கறதுக்கான டைம் இன்னும் 1 நாள் தான் இருக்கிறதுனால இல்லை. அதனால அடுத்த அறிவிப்பு ஸ்கூல் ஓபனிங் பத்தி எப்ப வரப்போகுது அப்படிங்கிறது தெரில. இந்த ஆலோசனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது குறித்து தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மாணவர்களே, நீங்க வழக்கம் போல உங்க வீட்டில இருந்து ஆன்லைன் வகுப்புகளை தொடரலாம், கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடரலாம். அரசிடமிருந்து உறுதியான அறிவிப்பு வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்றேன். நீங்க அது வரைக்கும் வீட்டுல பாதுகாப்பா இருந்து உங்களுடைய படிப்பை மேலும் மேலும் வளர்த்துக்குங்க, அதுதான் நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.